Satyabhama Institute of Science and Technology, ranked amongst India's top 50 universities in the NARF ranking for the 5th consecutive year. Admission in progress. இறுதி சுற்று படம் மூலமா ரொம்ப ஃபேமஸ் ஆன சுதா கொங்கரா டைரக்ஷன்ல உருவாயிருக்கிற படம் தான் சூரரை போற்று. சூர்யாவோட வெர்சடைல் ஆக்டிங்ல ரிலீஸ்க்கு தயாரா இருக்கக்கூடிய இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமா இருந்துட்டு இருக்கு. மே மாசம் ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் கொரோனா வைரஸ் காரணமா போஸ்ட்பண்ட் ஆச்சு. இப்போ இந்த படத்தோட டைரக்டரான சுதா கொங்கரா அண்ட் டீம் எல்லாருமா சேர்ந்து July 23rd சூர்யாவுடைய பர்த்டே வருது இல்லையா, அந்த நாள்ல சூரரை போற்று படத்தோட ட்ரெய்லரை வெளியிட்டு படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணலான்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்களா. சூர்யாவுக்கு இது 44th பர்த்டே. ஏற்கனவே சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவரோட பர்த்டேவை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலான்னு சோசியல் மீடியால பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் கூடுதல் சந்தோஷம். சூரரை போற்று படம் ஆட் அக்கௌண்ட் ஃபவுண்டரான ஜி ஆர் கோபிநாத்தோட லைஃப் மையமா வச்சு எடுத்த படம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டீசர் இதெல்லாம் பார்த்து எப்ப படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. போதா குறைக்கு சென்சார் போர்டு வேற படம் பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டி சர்டிபிகேட் கொடுத்தாங்க. கூடுதலா நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த படத்தை பத்தி அதிகமான விமர்சனங்களை கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. சூரரை போற்று எப்ப ரிலீஸ் ஆகும், ட்ரெய்லர் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத July 23rd தெரிஞ்சுக்கலாம். சூர்யா ஒரு படத்துல நடிக்கணும்னா அவர் எவ்வளவு டெடிக்கேட்டிவா இருப்பாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கஜினி, காக்க காக்க, ஆயுத எழுத்து, தானா சேர்ந்த கூட்டம்னு பல படங்கள் சூர்யாவோட சேர்ந்து கொரியோகிராஃபரா ஒர்க் பண்ண பிருந்தா மாஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? சூர்யா டவுன் டு எர்த் பர்சன், பெண்களை மதிச்சு நடக்கக்கூடியவரு, பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ஆக்டர் விஜய் பத்தியும் புகழ்ச்சியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இவர் ரொம்ப கம்மியா தான் பேசுவாரு, ஆனா இவருடைய செயல்பாடுகள் நம்மள பேச வைக்கும் அப்படின்னு சொல்லி அவரையும் புகழ்ந்திருக்காங்க. பிருந்தா மாஸ்டர் இப்போ துல்கர் சல்மான் அண்ட் அதித்தி ராவ், காஜல் அகர்வால் நடிக்கக்கூடிய ஹே சினாமிகா அப்படிங்கிற படம் மூலமா டைரக்டரா அறிமுகமாறாங்க. சூர்யா சார் நோ, we ended up having a very good bond. He's a very tough competitor, you know. If I'm putting 100%, Surya sir was actually putting 1000% because he is not taking one step back. From this particular project, I would say the scene where the flight is taking off and sir has his eyes filled with tears. Exactly. You know, that was like sir's eyes is like something very expressive. I mean, everything comes from there, the power comes from there. I keep saying that you have wonderful eyes. What are the few qualities that you have observed in Surya sir? The qualities is something that the person is highly positive. You never hear one word from him, you know, that is going to make you feel low or going to make you feel negative. When you speak to him, you'll always feel that there is a lot of hope in life, there's a lot that we can achieve in life. Told him a couple of times that you're one boss who never bosses. So that's like one unique quality. He would make you feel a part of his family. How was this whole young look made possible? Everyone knows about, you know, his love for fitness. For him, fitness is not something that is only project based. It's a part of his life. It's a lifestyle. You know, yes, that's a lifestyle for him. There is a reason for his success, right? So it's just because, you know, you're so disciplined, you know, it's not a task.